அன்பு மாணவ மாணவிகளே, அருமை பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 10 இனியவை குறள், குறள் எண் 94. துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு. இதுதான் குறள். அதாவது இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், எல்லோரையும் இன்சொல் பேசி மகிழ்விக்கும் மாண்பு உடையவர்களுக்கு எக்காலத்திலும் வறுமையும் துன்புறு நிலையும் உண்டாகவே உண்டாகாது என்று அருமையாக சொல்கிறார்கள். இருக்காது அவர்களுக்கு ஒருபோதும். நல்ல சொல் சொல்பவருக்கு என்றைக்குமே துன்பம் வராது. அதாவது ஒருவரிடத்தில் நல்ல சொல் சொல்லும் பொழுது கேட்பவர் மனமும் சொல்பவர் மனமும் அச்சொற்களால் இன்புற்று ஆக்க வேலைகளை எதிர்நோக்கி நிற்கும். நல்ல சொற்களை சொல்லாதவர்கள் தீய சொற்களை மொழியும் பொழுது அதை கேட்கும் நல்ல உள்ளமும் தன்குணம் குன்றி தீய செயல்களை எதிர்நோக்கி செல்வர். அப்படி செல்லும் குணமானது இருக்கும் செல்வத்தையும் அழித்து தன்னையும் வறுமை நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இப்படி பல துன்பங்களுக்கு ஆளாகி விடுவார்கள் என்பதையே வள்ளுவ பெருந்தகை துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு என்று சொல்லின் வலிமையை நமக்கு குறள் மூலம் விளக்குகிறார்கள். நாமும் எப்போதும் நல்ல சொற்களையே பேசுவோமா? நிச்சயமாக பேசுவோம். வாழ்க வளத்துடன். நாளை மற்றொரு குறளில் சந்திப்போம்.